ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டு தாங்க கட் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே வீடியோவில் ஸ்லீவும் பேக் பார்ட்டும் எப்படி கட் பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். நம்மளோட கிளாத்து வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இழுத்து பார்த்தோம் அப்படின்னா இழுக்க வராது. அதே இந்த மாதிரி கிராஸாக வந்து இழுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து இழுவ கொடுக்கும். இன்றைக்கி நம்ம கிராஸில் தான் போட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம். கிராஸில் வந்து கட் பண்ணுறப்போ நம்மளோட ப்ளவுஸோட கப் ஷேப் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நச்சுன்னு இருக்குங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்த பேக் பார்ட்டை வந்து எடுத்துக்கலாங்க. ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு ஸ்லீவும் பேக் சைடு கட் பண்ணது போக மீதி இருக்க கிளாத்தை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்மளோட ஆம்போல் சைடு இருக்குது பார்த்திங்களா, அந்த வளைவு வந்து கரெக்டாக அந்த கோட்டில் கரெக்டாக வந்து யூ ஷேப்பில் நிற்கிற மாதிரி க்ராஸாக வச்சுக்கோங்க. இப்படி இருந்துச்சுன்னா க்ராஸாக இருக்குதுன்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக க்ராஸாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி நல்லா வந்து அந்த வளைவு கரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். நம்மளோட ஷோல்டர் வித்து, நெக் வித்து எல்லாமே வந்து பேக் சைடு எப்படி இருக்கோ அதே தான் வந்து ஃப்ரண்ட் சைடு எடுக்க போகிறோம். அதனால் வந்து பேக் சைடில் நம்மளோட ஷோல்டர் வித்து, ஆம்கோல் சைடு அந்த வளைவு எல்லாத்தையும் வந்து பேக் சைடு இருக்கிற மாதிரியே வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்க போகிறோம். கரெக்டாக வந்து கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் கரெக்டாக அது டச் ஆகிற இடத்துல கரெக்டாக வந்து இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. முன்பக்கம் இறக்க வந்து இனிமே தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி பாதிலே நிறுத்திட்டு மீதி இருக்க பேக் பார்ட்டை இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாங்க. இந்த அளவுக்கு வரைஞ்சிட்டு பேக் பார்ட்டை எடுத்துடலாம். இவ்வளோதான் வந்து பேக் பார்ட்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய அளவுகள். நம்ம முன் கிராஸோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாங்க. நம்மளோட ஷோல்டர்லேருந்து டாட் பிடிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் உள்ள ஹைட்டு, அதுக்கப்புறம் அந்த டாட்லேருந்து கீழே பட்டி பீஸ் ஜாயின் பண்ணி இருக்க வரைக்கும் இருக்கிற ஹைட்டு. ஃபஸ்ட்டு இங்கே வந்து 9 இன்ச் இருக்குது, அதுக்கப்புறம் கீழே எடுத்தோம் அப்படின்னா 2 இன்ச், மொத்தம் வந்து 11 இன்ச். நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 11 இன்ச் இருக்குதுங்க. இப்போ வந்து முன் கழுத்து இறக்கம் பார்த்துக்கலாம். நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு பேக் சைடே வந்து 1/2 இன்ச் விட்டுருக்கோம். ஸோ 1/2 இன்ச்க்கு கீழே வச்சுட்டு நம்ம முன் பக்க இறக்கத்தை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயே 1/4 இன்ச்க்கு வந்து தையலுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இப்போ நம்ம கழுத்துக்கு வந்து வளைவு கொடுக்க போகிறோங்க. இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இறக்க வேணுங்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரி கழுத்து வளைவு வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து வளைவாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வளைவாக போட்டதுக்கப்புறமா மீதி பேலன்ஸ் இருக்கிற லைனை இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. இந்த பக்கம் தான் வந்து நம்ம வந்து கொக்கி வந்து வைக்க போகிறோம். கொக்கி பீஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச்க்கு வந்து நம்ம தையலுக்கு வந்து விட போகிறோம். கொக்கி பீஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச் வந்து தையலுக்கு விட்டாலே போதும். இல்லை உங்களுக்கு 1/2 இன்ச் வேணால் 1/2 இன்ச் கூட விட்டுக்கோங்க. விட்டுட்டு கீழே வந்து ஹைட் வரைக்கும் நல்லா வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஆம்ஹோல் சைடு வந்து குடஞ்சி கட் பண்ணணும். ஃப்ரண்ட் பார்ட்டில் எப்போவுமே வந்து குடஞ்சி கட் பண்ணணும். அதுக்காண்டி இந்த மாதிரி 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி உள்ளே விட்டு வளைவு போட்டிருக்கோம். ஏற்கனவே இருக்கிற ஆம்ஹோல் சைட்லேயே 1/4 இன்ச்க்கு உள்ளே தள்ளி வந்து இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டுக்கிறோம். அப்போ தான் வந்து ஆம்ஹோல் சைடு கை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சுருக்கம் எதுவுமே இல்லாமல் இருக்குங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஹைட் வந்து எடுத்துக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச் விட்டனால அந்த 1/2 இன்ச்சில் இருந்து நம்மளோட ஃப்ரண்ட் ஹைட் வந்து 11 இன்ச்சு, அதுக்கப்புறம் கீழே வந்து பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து 1 ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறோம். இதுதான் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டுங்க. எப்போவுமே பேக் பார்ட்டை விட 1 இன்ச் கம்மியாக எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம பேக் பார்ட் வந்து 12 இன்ச் எடுத்தோம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் வந்து 11 இன்ச். இந்த கால்குலேஷனில் போட்டு பாருங்கள், கட்டிங் வந்து கரெக்டாக இருக்குங்க. அப்படி இல்லாட்டி ஃப்ரண்ட் பார்ட் ஹைட்டை வந்து மெஷர் பண்ணி கூட போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் டாட்லாம் பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மார்க்கிங் எல்லாம் பண்ண போகிறோங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து முன்பக்கம் கொக்கி பீஸ் ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பக்கம் 1/2 இன்ச்சும் பேக் சைடு 1/2 இன்ச்சும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு நம்மளோட நெக் வித்து, கழுத்து அகலம் வந்து எவ்வளோ இருக்கோ அந்த அளவை வந்து எடுத்துட்டு அதோட பாதி அளவை சேர்த்துக்கணும். அதாவது நெக் வித்து வந்து 3 இன்ச் இருக்குது அப்படின்னா அதோட
பாதி வந்து 1.5 இன்ச், 3 இன்ச் ப்ளஸ் 1.5 இன்ச், 4.5 இன்ச். இந்த 4.5 இன்ச் வந்து, அந்த 4.5 இன்ச்சை வந்து அந்த குக்கி பாட்டில் 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து கரெக்டாக அந்த 4.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாங்க. இதிலிருந்து பேக் சைடுக்கு இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம். அதாவது பேக் சைடு வந்து கீழேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக் வித் வந்து 3 இன்ச்சு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த 1.5 இன்ச் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அகலம் தான் வந்து நம்ம டாட் பிடிக்க போகிற அகலம். ஸோ அந்த 1.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். அதே 1.5 இன்ச்சை வந்து சைடு இந்த பக்கமும் வந்து அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு இதையும் ஜாயின் பண்ணி தான் வந்து நம்ம டாட் பிடிக்க போகிறோம். டாட்டோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் பார்ட்டை அந்த ஷோல்டருக்கு 1/2 இன்ச் விட்டதுலேருந்து கரெக்டாக வச்சுட்டு நம்ம டாட் வந்து எந்த ஹைட்டில் இருக்கோ அந்த இடத்த இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டாட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதுதான் வந்து மெயின் டாட்டோட ஹைட்டுங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது தான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட மெயின் டாட்டு. இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு 2.5 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். இதை விட கப் ஷேப் வந்து பெருசாக இருக்கவங்களுக்கு 3 இன்ச் 3.5 இன்ச்சு வரைக்கும் கூட வச்சுக்கலாங்க. வச்சுட்டு அதுலேருந்து கரெக்டாக வந்து சென்ட்ரு பார்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனும், இந்த மாதிரி 1.5 இன்ச்சு சைடில் விட்டுருக்கும் பார்த்திங்களா, அதுலேருந்து ஒரு கிராஸ் லைனும் இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இதுதான் வந்து மெயின் டாட்டு. நம்ம முன்பக்க அகலத்தை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அந்த டாட் வரைக்கும் இருக்கிறத மெஷர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பின்பக்கம் இருக்கிறத மெஷர் பண்ணிக்கலாம். நம்மளோட அளவு பிளவுஸில் முன்பக்க அகலம் வந்து 7.5 இன்ச் இருக்குங்க. இப்போ நம்ம டாட் வரைக்கும் இருக்கிறத மெஷர் பண்ணிக்கலாம். 3 இன்ச் இருக்குது, 3 இன்ச்சிலேருந்து பேக் சைடு வந்து மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா 8.5 இன்ச் இருக்குங்க. இதில் நம்ம டாட் பிடிச்சது போக மீதி இருக்கிறத மட்டும்தான் மெஷர் பண்ணணும். டாட்டுக்கு நம்ம விட்டுருக்கிறத வந்து மெஷர் பண்ணக்கூடாது. ஸோ முன்னாடி 3 இன்ச், 3 இன்ச்சிலேருந்து பார்க்குறப்ப 8.5 இன்ச் இருக்குது. இப்போது மேலே வந்து இன்னொரு டாட் பிடிக்கிறப்ப இங்கே ஒரு 1/2 இன்ச் வந்து போகும். 1/4 இன்ச் 1/4 இன்ச்சில் டாட் பிடிப்போம். ஸோ அங்கே ஒரு 1/2 இன்ச்சும் கீழே ஒரு 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 9 இன்ச் இருக்குது, அதில் 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக 7.5 இன்ச் நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து கரெக்டாக கிடச்சிருச்சு. சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சை மார்க் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டோட அகலம் 7.5 இன்ச் வந்து கிடச்சிருச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் இன்னும் ரெண்டு டாட் வருங்க, அது எப்படிங்கிறத தைக்கிறப்ப பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு. ப்ளவுஸில் வந்து மெயினாக வந்து ஃப்ரண்ட் பார்ட் கரெக்டாக கட் பண்ணோம் அப்படின்னா தான் ப்ளவுஸ் வந்து கரெக்டான ஷேப் கிடைக்குங்க. ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பட்டி பீஸும் கொக்கி பீஸ் கிராஸ் பீஸ்லாம் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மேலும் பல வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மெயின் டாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்க இடத்துலலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன அர்க்காத் கொடுத்துக்கலாம். அப்போ தான் ரெண்டு பக்கமும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்குங்க. அவ்வளோதாங்க, ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.